அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் 2023க்கான தினமொரு எஸ்சிஆர்டி கேள்வியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சயின்ஸ் டாபிக் மரபணு தொகையை சீர்வரிசையாக்கம், அதாவது ஜீனோம் எடிட்டிங் மற்றும் கிறிஸ்பர் கேஸ் நைன் புரோட்டீன். இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. பயோடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெக் ஏரியாவில் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் மரபணு தொகையை சீர்வரிசையாக்கம். ஜீனோம் எடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறையா மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை உருவாக்குவதற்கான ஒரு தொழில்நுட்பம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மரபணு தொகையை சீர்வரிசையாக்கம். அதில் லேட்டஸ்ட்டாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு டூல் தான் கிறிஸ்பர் கேஸ் நைன் புரதத்தை பயன்படுத்தி ஒரு மரபணு தொகையை சீர்வரிசையாக்கம் பண்ணுறது. ஜீனோம் எடிட்டிங் அப்படிங்கிறது நிறைய தொழில்நுட்பங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பில் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கிறது தான் கிறிஸ்பர் கேஸ் நைன் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மரபணு தொகையை சீர்வரிசையாக்கம் அப்படின்னு என்னென்னா, ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவில் மாற்றம் ஏற்படுத்தும் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களின் தொகுப்பு. இப்போ நம்முடைய குரோமோசோம் இருக்குது, குரோமோசோம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜீன்கள் இருக்குது, ஜீன்கள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இலைகளால் ஆனதுன்னு பார்த்தோம். இந்த டிஎன்ஏ இலைகளில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு டிஎன்ஏ உள்ளே நுழைக்கலாம், இல்லை வெளியே எடுக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை கட் பண்ணி வெளியே எடுக்கலாம், இந்த மாதிரி எதுனாலும் பண்ணலாம். இப்படி மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய திறன் கொண்ட தொழில்நுட்பங்களின் தொகுப்புகளை தான் நம்ம மரபணு தொகையை சீர்வரிசையாக்கம், ஜீனோம் எடிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த தொழில்நுட்பம் ஒரு மரபணு சார் பொருளை சேர்க்கவோ நீக்கவோ அல்லது மாற்றவோ அலோவ் பண்ணுது. ஸோ ஒரே சிம்பிள் டெஃபினிஷன் தான், ஜீனோம் எடிட்டிங்னா ஒரு உயிரினத்துடைய டிஎன்ஏல மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய திறன் கொண்ட தொழில்நுட்பங்களுடைய தொகுப்பு. நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது, அந்த நிறைய தொழில்நுட்பத்துடைய குரூப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீனோம் எடிட்டிங். இதில் ஒரு புது மரபணு சார் பொருளை சேர்க்கலோ இல்லை நீக்கவோ அல்லது மாற்றவோ நம்ம செய்ய முடியும். ஸோ அண்மையில் உருவாக்கப்பட்ட இந்த மரபணு தொகையை சீர்வரிசையாக்கத்துடைய ஒரு கருவி தான் கிறிஸ்பர் கேஸ் நைன். ஸோ கிறிஸ்பர் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, கிளஸ்டர்டு ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட். ஸோ கிளஸ்டர் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த மொத்தத்தையும் சேர்த்து சீன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதோட அசைன்டாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தான் கேஸ் நைன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, தமிழில் சொல்லுன்னா திரண்ட ஒழுங்கான இடைவெளி கொண்ட, சரிங்களா, தான் கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட், குட்டையான ஷார்ட்னா குட்டையான முன்பின் ஒத்த மாறிகள் அப்படின்னா என்னது, ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ், தொடர்புடைய புரதம் ஒன்பது அப்படிங்கிறது இந்த. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இயற்கையாகவே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்டீரியாக்கள் வைரஸ்களை எதிர்க்கும். சப்போஸ் வைரஸ் வந்து இந்த பாக்டீரியாவுடைய உடம்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் போய் ஏதாவது ஒரு நோய் எதிர்ப்பு, ஏதோ ஒரு நோயை வந்து ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ் நைன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனை இந்த பாக்டீரியா இயற்கையாகவே உற்பத்தி பண்ணும். இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி வெளியே தூக்கி வீசிட்டு அதை சரி செய்கிறதுக்குள்ள உடலில் புரதத்தை உற்பத்தி செய்து என்ன பண்ணும், சரி செய்யும். இதை பார்த்த மனுஷன் என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்தி நம்மளும் ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறோம். ஸோ இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கலப்பின அரிசியை நம்மளால் உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு அரிசிகள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது. அதிலே பாருங்கள், அரிசியில் நிறைய மரபணு மாற்றப்பட்ட அரிசியில் இருந்து இன்றைக்கி அப்டேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய செறிவூட்டப்பட்ட ஃபோர்ட்டிஃபைடு ரைஸுங்கிறாங்க, பொன்னி அரிசின்னு சொல்கிறாங்க, பொன்னிற அரிசி, கோல்டன் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு விதமான வெரைட்டிஸ் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதை உருவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் தான் இந்த கிறிஸ்பர் கேஸ் நைன், கிளஸ்டர்ட் ரெகுலர் இன்டர்ஸ்பேஸ்டு பாலிண்ட்ரமிக், ஷார்ட் பாலிண்ட்ரமிக் ரிப்பீட்ஸ் நைன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் பயன்படுத்தி தொழில்நுட்பம் பண்ணுறாங்க. ஸோ என்ன செய்கிறாங்கன்னா, இயற்கையில் பாக்டீரியாக்கள் வைரஸை எதிர்கொண்ட பிறகு உடலில் சரி செய்ய பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் தான் இந்த கேஸ் நைன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் தொழில்நுட்பம். இதை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்தலாம். மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா நோய்களில் சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிற ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த கிறிஸ்பர் கேஸ் நைன் ப்ரோட்டீனை பயன்படுத்துகிறாங்க. சரி, இது என்ன சிறப்புகள்னா, இதுவரைக்கும் இருந்த சீர்வரியாக்க முறைகள் இருக்குது பார்த்திங்கன்னா, சீர்வரிசையாக்கனா ஜீனோம் எடிட்டிங் முறைகளிலே ரொம்ப மலிவான ஒரு முறைனா இந்த கிறிஸ்பர் முறையை சொல்கிறாங்க. ரெண்டாவது, வேகமானது, துல்லியமானது, அதிகமான செயல்திறன் உடையது. இது போக கலப்பின அரிசியை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேணுங்கிற பண்புடைய கலப்பின அரிசியை உருவாக்கலாம், விதைகளை நகலாக்கம் செய்ய முடியும். சரி, அடுத்தது மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள்னா என்னென்னு பார்க்கணும். அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இல்லை டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், டிரான்ஸ்ஜீனிக் கிராப்ஸ். ஸோ டிரான்ஸ்ஜீனிக் கிராப்ஸுங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நடைமுறையில் உள்ளது.
ஸோ முதல்ல வந்து வேளாண் புரட்சி, பசுமை புரட்சி ஏற்படும் பொழுது ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. அதிக வீரியம், மகசூல் தரக்கூடிய வீரியம் கொண்ட விதைகளை பயன்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வயலில் அதிகமான பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த மாட்டாங்க, சரிங்களா? பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த மாட்டாங்க. விவசாயம் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையில இயற்கை விவசாயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாதனால குறைவான மகசூல் தான் நமக்கு கிடைக்கும். நிறைய பூச்சிகள் அரிக்கும், என்ன பண்ணுவாங்க, வேம்பு இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்தை தயாரித்து நிலத்தில் போடுவாங்க. ஆனால் மனிதனுக்கு எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாமல் இருந்துச்சு. ஆனால் பசுமை புரட்சியில் என்ன செய்கிறாங்க, அதிகமான மக்கள் தொகை இருக்குது, உணவளிக்கணும், அப்போ போட்டு இன்னும் பழைய முறைகளை பயன்படுத்திகிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய பயிர் வகைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை மண்ணில் தெளிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. டிராக்டர்கள் அதிகமான விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பிக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாவது பெரிய லெவலில் புரட்சி ஏற்படுத்திச்சு, அதான் பசுமை புரட்சின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பசுமை புரட்சி இன்னும் வந்து உலகத்தில் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போகுது. மால்தஸ் என்ன சொல்கிறாரு, மக்கள் தொகை பெருக்கல் விதத்திலையும் உணவுப் பொருட்கள் உற்பத்தி கூட்டல் விதத்திலையும் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ மனுஷனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உணவு தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களை பயன்படுத்துறதை தவிர நமக்கு வேறு ஆப்ஷன் இப்போ நம்மள்ட்ட கிடையாது. ஸோ மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள்னால் உதாரணத்துக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயன்படுத்தி பூச்சிகள் பார்த்திங்கன்னா வலிமையாகிட்டே போகுது. அப்போ பூச்சிகள் பெரிய லெவலில் சாவது கிடையாது. ஆனால் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாசுபடுதலை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை குறைக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, அந்த தாவரத்துடைய மரபணுவில் ஒரு சில பாக்டீரியாவுடைய மரபணுவை இன்செக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக அந்த பூச்சி எதிர்க்கக்கூடிய திறனையோ களைக்கொல்லி எதிர்ப்பு திறனையோ உருவாக்குறாங்க. இதுக்கு பேர் தான் மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பருத்தி பயிரானது விளையுது. பருத்தி பயிர் விளையும் பொழுது அறுவடைக்கு தயாராகிற நிலையில் எல்லா களைக்கொல்லி பூச்சிக்கொல்லியும் செயல்படுத்தி போட்டுட்ருக்காங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வந்து அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பூச்சி வெட்டு இல்லைன்னா வந்து புழு அரிப்புனால என்ன ஆயிடுது, பருத்தி மகசூல் பாதிக்கப்படும். அப்போ எல்லா பூச்சிக்கொல்லி மருந்தையும் போட்டு பார்த்துட்டாங்க, வேலை செய்யலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களை பயன்படுத்துகிறாங்க. அப்போ லேபில் வந்து சிந்தசைஸ் பண்ணுறாங்க. லேபில் ஒரு பருத்தியுடைய விதையை எடுத்து பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நச்சு புரதத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த விதைக்குள்ளே செலுத்தி ஒரு வீரியமான ஒரு விதையை உற்பத்தி செய்கிறாங்க. இதான் வந்து பிடி பருத்தி, பேசிலஸ் துரிஞ்சின்சிஸால் செய்யப்பட்ட பருத்தின்னு சொல்லுவோம். இந்த பருத்தி எடுத்துகிட்டு போய் மண்ணில் போடுறாங்க. மண்ணில் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வளருது, வளர்ந்து அப்படியே மகசூல் கொடுக்க ஆரம்பிக்குது. பூச்சிகள் வருது, பூச்சிகள் வந்து இலைகளை சாப்பிடுது, இலைகளை சாப்பிட்டோம்னா அந்த பூச்சிகள் லார்வா நிலையில் இறந்து போயிருது. அப்போ நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துலாம் செலுத்தவே இல்லை, தெளிக்கலாம், ஒன்றும் செய்யலை, இருந்தாலும் பூச்சிகள் செத்துருது. அப்போ இது பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ்ங்கிற பாக்டீரியாவிலேருந்து எடுக்கப்பட்ட புரதத்தை செலுத்தியதால் விளைவிக்கப்படும். இது எங்கே செய்வாங்க, லேபில் சிந்தசைஸ் பண்ணுறாங்க. ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க இல்லையா, மரபணு பொறியியல் மூலமாக இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஸோ மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், களைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை. ஸோ களைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மைனா ஒரு செடி வந்து சுற்றி வந்து தேவையில்லாமல் வளரக்கூடிய செடிகளை நம்ம களை செடிகள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நெல் போட்டிருக்கோம், நெல்லை தாண்டி வளரக்கூடிய செடிகள், இது வளரனால என்ன ஆகுது அப்படின்னா காம்படிஷன் உருவாகுது. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன், நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர், இது வந்து நம்மளோட நெல்லை மட்டுமே வளர்ச்சி அடைய செய்யாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய களைகளையும் வளர்ச்சி அடைவதற்கு அதிகமாக போகுது. அப்போ களைக்கொல்லியை எதிர்க்கக்கூடிய தன்மையை ஒரு செடியில் உருவாக்குறாங்க. ஸோ கிளைபோசேட் களைக்கொல்லி அப்படின்னு ஒரு களைக்கொல்லி வந்து அமெரிக்க நிறுவனமான மான்சாண்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்குறாங்க. இதோடைய வணிக பேர் என்ன, ரவுண்ட் அப் அப்படின்னு பேர், சரிங்களா? கிளைபோசைட் அப்படின்னு ஒரு களைக்கொல்லியை உருவாக்குறாங்க. ஸோ இந்த களைக்கொல்லியை நம்ம செடியில் சுற்றி தெளிக்கும் போது களைச்செடி மட்டும் இறந்து போகணும். ஆனால் அந்த களைக்கொல்லினால் நம்ம விளைவிக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. இதுக்கு பேர் தான் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது தாவரங்களில் இந்த களைச்செடிகளுக்கு எதிராக மட்டுமே அது செயல்படணும். களைக்கொல்லியை எதிர்ப்புத்தன்மையை இதுக்கு டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை உருவாக்குறதுக்கு வேணும். அப்போ அந்த தாவரங்கள் என்ன பண்ணுறாங்க, சகிப்புத்தன்மையை உருவாக்க பல யுக்திகளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ சகிப்புத்தன்மை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்கள், இந்த தாவரத்துடைய விதைக்குள்ள மண்வாழ் பாக்டீரியாக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இயற்கையாக பார்த்திங்கன்னா களைக்கொல்லியை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை டாலரன்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி தாவரத்தில் மண்வாழ் பாக்டீரியாவுடைய மரபணு என்ன பண்ணுறாங்க, உள்ளே நுழைக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிளைபோசேட் அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லியை தாண்டி சகிப்புத்தன்மை அந்த தாவரங்களில் உருவாகுது. நன்மைகள் என்ன, விளைச்சல் அதிகரிக்கும், குரோத். ஏன்னா நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளோ களைக்கொல்லி மருந்தோ குறைவாக போடுறோம், அதனால் விளைச்சல் அதிகரிக்குது, களை செத்து போயிடுது, விளைச்சல் அதிகரிக்கும். ரெண்டா, களைக்கொல்லி தெளிப்பை நம்ம குறைச்சிடும். ஏன்னா நிறைய தெளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சம் தெளிச்சா போதும். காம்படிஷன் குறைஞ்சிது,
களை ஆட்டோமேட்டிக்காக குறைமானது, நமக்கு போட்டி குறைஞ்சது, நம்ம கொடுக்குற நியூட்ரிஷன் தாவரங்களுக்கு மட்டும் போய் சேருது. மண்ணில் நுண்ணுயிர் பாதுகாப்பு, நம்ம களைக்கொல்லாம் எல்லாமே விஷம் தான், அதை மண்ணில் தூக்கி போடுறதுனால என்ன, மண்ணில் உள்ள பூச்சிகள் நுண்ணுயிர்கள் செத்து போகுது, அது வந்து பாதுகாக்கப்படுது. குறைவான நச்சை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை கொண்ட பயிர்களுடைய நன்மைகள். சரி, அடுத்தது பூச்சி எதிர்ப்பு தன்மை. பூச்சி எதிர்ப்பு தன்மைக்கு தான் நான் பீட்டி பருத்தி சொன்னேன், பேசிலஸ் துருஞ்சின்சிஸ் பருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தீங்குயிரி எதிர்ப்பு பெற்ற ஒரு பருத்தி தாவரம். ஸோ இந்த தாவரத்துக்கு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து தெளியாக தெளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன எதிர்ப்பு பொருள்னா, காய்ப்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ரவுண்ட் வார்ம், அதற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு தன்மையை நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். எப்படி, பேசிலஸ் துருஞ்சின்சிஸ் பாக்டீரியா. இந்த பேசிலஸ் துருஞ்சின்சிஸ்ங்கிற பாக்டீரியா அதான் பீட்டிங்கிற ஒரு கோடுக்கு காரணம். இந்த பேசிலஸ் துருஞ்சின்சிஸ்ங்கிற பாக்டீரியா 200 அதிகமான நச்சு பொருட்களை உற்பத்தி செய்யும், 200 டாக்ஸின்ஸை ஜெனரேட் பண்ணுது. பெரும்பான்மையான நச்சுக்கள் என்ன பண்ணுன்னா, பூச்சிகளை கொல்லாமல் அந்த பூச்சி லார்வா வடிவத்தில் இருக்கும் போதே அதை கொன்றுது. ஸோ உதாரணத்துக்கு கிரை நச்சு பூச்சிகளுடைய வயிற்றில் இந்த இலையானது உள்ள வேணா லார்வாக்கள் வந்து இலையை தான் சாப்பிடும். அப்போ பீட்டி பருத்தி வந்து ஏற்கனவே அதோடைய மரபணு பார்த்திங்க அப்படின்னா இந்த உருண்டை காய் புழுகளுக்கு எதிரான எதிர்ப்புத்தன்மைப்பட்டிருக்கு. இப்போ இந்த புழுக்கள் வந்து கூடு கட்டி இருக்குன்னு வச்சுக்கிடும், இந்த லார்வாக்கள் என்ன பண்ணும், அந்த இலையை சாப்பிடும். அப்போ இலையை சாப்பிடும்போது அது வயிற்றுக்குள்ளே போகுது, வயிற்றுக்குள்ளே போனோடனே இந்த லார்வா இறந்து போயிடுது, அடுத்தது அது பூச்சியாக மாறுறது ஸ்டேஜுக்குள்ளேயே அது இறந்து போயிடுது. இதுதான் பீட்டி பருத்தி. சில நன்மைகள் என்ன, பீட்டி பருத்திகளில் பார்த்தீங்கன்னா அதிக விளைச்சல் நமக்கு கிடைக்கும், குறைந்த பூச்சிக்கொல்லி பயன்பாடு இல்லை பூச்சிக்கொல்லி பயன்பாடு தேவையில்லை, செலவு குறைவுன்னு கொடுக்காரு. ஆனால் நன்மைகள் சொன்ன மாதிரி தீமைகள் இதில் என்னென்னா, விதை விலை அதிகம். மான்சாண்டோ போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் உருவாக்கியிருக்கனால அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அந்த விதையோட விலை, வேறு கமர்ஷியலாக நமக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. வீரியம் 120 மட்டும்தான் விதை இருக்கும், அதுக்கு மேலே நீங்கள் இந்த விதை விதைக்காமல் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு சூழலில் வந்து விதைக்க முடியல அப்படின்னா அது வேஸ்ட் தான். மகரந்த செயற்கைக்கு துணை புரியக்கூடிய பூச்சிகளை கொள்ளுது, ஆனால் மகரந்த செயற்கைக்கு துணை புரியக்கூடிய சில பூச்சிகளை இது பாதிக்குது. மகரந்த செயற்கை பாலினேஷன் பாதிக்கிறதுனால என்னாகும், அது என்விரான்மெண்ட்டில் ஒரு பெரிய இம்பாக்டை ஜெனரேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட்டி கத்தரிக்காய். அதே மாதிரி பீசிலஸ் துருஞ்சின்சிஸ்ங்கிற பாக்டீரியாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மரபணுவை ஒரு கத்தரிக்காய் செடிக்குள்ள நுழைக்கிறாங்க. ஸோ பாருங்கள், வெவ்வேறு வகையான கத்திரிக்காய் தாவரத்திற்குள் பேசிலஸ் துருஞ்சின்சிஸ் படிக புரத மரபணுவை நுழைத்தல். இது என்ன பண்ணுதுன்னா, கத்தரி துண்டு தண்டு துளைப்பான் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கு எதிராக செயல்பட்டு அந்த தண்டு துளைப்பான்ட்டு இருந்து கத்திரிக்காவை பாதுகாக்குது. இதெல்லாம் நடைமுறையில் கிடையாது, அதாவது நடைமுறையில் இந்தியா போன்ற நாடுகளில் இன்னும் அனுமதிக்கப்படலை. ஏன்னா உணவுப் பொருள் பார்த்திங்களா, ஸோ பேசிலஸ் துருஞ்சின்சிஸ் பாக்டீரியா இயற்கையிலே நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையிலே விளைவிக்கப்பட்ட கத்திரிக்காய் இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்ருக்கோம் ஆர்கானிக், அதில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை செலுத்தியும் சாப்பிட்ருக்கோம். இப்போ அட்வான்ஸாக என்ன வந்துருச்சு பார்த்தீங்களா, அதோடைய பேசிக்காகவே அதோடைய மரபணுவே மாற்றப்பட்டிருக்கு, அது பூச்சிகளை எதிர்க்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் டாலரன்ஸ் வந்து இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக புகுத்தப்பட்ட நிலையில் இருக்குது. ஸோ இது போக டிஎம்ஹெச் தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் 11, அதாவது தாரா கடுகு கலப்பினம்னு சொல்லக்கூடிய ஒரு புது கடுகு இனத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ டில்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அறிவியல் குழுவினர் உருவாக்கியிருக்காங்க. இது பாஸ்டான்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லிக்கு எதிர்ப்பு தன்மை உடையதாக இந்த செடியை மாற்றுகிறது. ஸோ நீங்கள் களைக்கொல்லி வந்து நீங்கள் நிறைய தெளிக்காமல் குறைவான தெளிச்சா மட்டும் போதும், இந்த கடுகு செடி பாதிக்காது, அதை சுற்றி இருக்கக்கூடிய களைகள் மட்டும் செத்து போயிடும். அப்போ பாருங்கள், ஒரு விஷத்தை எதிர்க்கிற அளவுக்கு அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் டாலரன்ஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக அதோடைய மரபணுவில் எவ்வளோ மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் பாருங்க. அது போக ஃப்ளேவர் சேவர் தக்காளி. ஸோ ஃப்ளேவர் சேவர் தக்காளினா, தக்காளியை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, கமர்ஷியலாக வந்துட்டு அதை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது அந்த தக்காளிங்கிற பயிர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகக்கூடிய ஒன்று, அழுகி போயிடக்கூடியது. அப்போ தக்காளி வந்து ரொம்ப நாளாக பாதுகாத்து வைக்கிறதுக்காக நம்ம ரெஃப்ரிஜரேஷன் பயன்படுத்துகிறாங்க, நிறைய விஷயம் பயன்படுத்தினாலும் தக்காளி சீக்கிரம் காயிலிருந்து கனியான ஸ்டேஜுக்கு மாறிடும். ஒரு 2-3 நாளே பார்த்தீங்கன்னா கனியாக மாறிடும், அதுக்கப்புறம் 2 விற்கலன்னா அழுகி போயிடும். ஆனால் அக்ரோ பாக்டீரியம்னு சொல்லக்கூடிய ஒரு மரபணு பொறியியல் வாயிலாக இந்த பாக்டீரியத்துடைய உட்பொருள் எடுத்து தக்காளியுடைய விதைகளில் சேர்த்து உருவாக்கக்கூடிய தக்காளிகள் ஃப்ளேவர் சேவர் தக்காளி என்று அழைக்கப்படுகிறது. இது என்ன பண்ணுவோம், நீண்ட காலத்திற்கு மனம் கெடாமல் தக்காளியை பாதுகாக்குது, காய் கனியாக மாறுவதும் தடை செய்யப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்டிஃபைடு ரைஸ், அதாவது பொன்னிற அரிசி இல்லைனா கோல்டன் ரைஸ்னு சொல்கிறோம். ஸோ பொன்னிற அரிசி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியா போன்ற நாடுகளில் நம்மளுடைய உணவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூட்ரிஷன் வந்து நிறைய மிஸ் ஆகும். அப்போ அந்த நியூட்ரிஷன் வந்து நம்ம சாப்பிட சொல்லி எல்லாரையுமே வந்து வற்புறுத்தும் பொழுது இயற்கையாகவே நியூட்ரிஷன் வந்து நிறைய கிடைக்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அரிசி எடுத்துகிட்டு வைட்டமின் ஏ வந்து அதை என்ரிச் பண்ணி அந்த அரிசியை உற்பத்தி பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் பொன்னிற அரிசி, கோல்டன் ரைஸ். பொதுவாகவே ஃபோர்டிஃபைடு ரைஸ் அப்படின்னா என்னென்னா, அரிசியை நிறைய ஊட்டச்சத்து உள்ள ஒரு பொருளாக மாற்றுவது.
ஊட்டச்சத்து, அதில் வந்து அமினோ ஆசிடு, ஃபோலிக் ஆசிட், எல்லா பொருட்களுமே அரிசியில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி அதை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டிஃபைடு ரைஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பொன்னீர் அரிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொன்னீர் அரிசின்னு என்னென்னா மரபு பொரியல் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அரிசி, அவ்வளோ ஒரைசா சட்டைவா வகை தான், பட் மரபு பொரியல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வைட்டமின் ஏ உடைய முன்னோடி புரதம்னு சொல்லக்கூடிய பீட்டா கரோட்டின். ஸோ பீட்டா கரோட்டின்ங்கிறது ஒரு எசென்சியலான ஒரு ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் தான் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு, நம்மளுடைய பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ரொம்ப முக்கியமான புரதம் வந்து பீட்டா கரோட்டீன். அப்போ இந்த பீட்டா கரோட்டீன்கிறது அரிசியில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அரிசியில் கிடையாது. அப்போ அரிசியோட கருவூன் பகுதியில் இந்த பீட்டா கரோட்டீன் அப்படிங்கிற ஒரு புரதத்தை நம்ம நுழைக்கிறோம். எதன் மூலமாக? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக, மரபணு பொறியியல் மூலமாக நம்ம நுழைத்தோம் அப்படின்னா அதுதான் பொன்னீர் அரிசி. ஸோ இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கோ போட்ரிகஸ் மற்றும் அவர்களுடைய டீம். இங்கோ போட்ரிகஸ் மற்றும் அவருடைய குழுவினர் உருவாக்கியிருக்காங்க. நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ குறைபாட்டை நீக்குதல், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பை நாம் குறைக்க வேண்டும். ஸோ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தொழில்நுட்பம். ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஒரு உயிரினத்தின் மரபணுவை வந்து பிரித்து அதே சிற்றினம் அல்லது வேறொரு சிற்றினத்தை தொடர்புடைய மரபணுடன் இணைத்து உருவாக்குறது பேர் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பீட்டா கரோட்டீனை நம்ம என்ன பண்ணுறோம், செயற்கை உரச் செய்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் விழி வெண்படலை வறட்சின்னு சொல்லணும். நம்மளுடைய கண்ணில் உள்ள கார்னியா வந்து ட்ரையான ஸ்டேட்டில் போகிறது வந்து வைட்டமின் குறைபாடுனால ஏற்படும். அதேமாதிரி கலர் பிளைண்ட்னஸ், பிளைண்ட்னஸ்னு சொல்கிற குருட்டுத்தன்மை போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது. சரி, இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களின் நன்மைகள் தீமைகள், இது மாடல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெனட்டிக்லி மாடிஃபைடு பிளான்ட்ஸோடைய நன்மை தீமைகள் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நன்மைகள்னால் பார்த்தீங்கன்னா தீங்கு உயிர்கள், அதாவது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தலை அதனால் நல்லது அப்படிங்கிறாங்க. பூச்சிக்கொல்லி பயன்பாடு 70% நம்ம குறைக்கிறோம். மண்ணில் மாசுபாடு கிடையாது, அதாவது நம்ம சுற்றுச்சூழலில் ஏபயாட்டிக் காம்போனண்ட்டுக்கு யாருக்குமே பாதிப்பு இருக்காது, ஆனால் பயோட்டிக் காம்போனண்ட்டுக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். மரபணு மாற்றப்பட்ட உயிரினத்தின் நன்மைகள் சொன்ன மாதிரி தீமைகள் என்று நாம் கருதுபவை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டைரெக்டாக அவங்க தீமைகள்னு சொல்லலை, நம்ம தீமைகள் என்று எதெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. புற்றுநோயை ஏற்படுத்துது, உடற் சீர்குலைவு, ஹார்மோன் சமநிலை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிடுது, ஹார்மோன் சரியான அளவில் சுரக்காமல் போயிடும், ஏன்னா ஜெனட்டிக்லி மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அது நம்மளுடைய மரபணுவில் போய் தான் மியூட்டேஷன் ஏற்படுத்திடலாம் கெமிக்கலாக அப்படின்ட்டு நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வாமை, அலர்ஜிட்டிக் ஏற்படுத்தலாம், விதைகளின் உயிர்ப்பு தன்மை இழப்பு. ஒரு விதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயற்கையாகவே வந்து தண்ணீர் போட்டன காற்று சூழலில் ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், வளர ஆரம்பிக்கு தான் உயிர்ப்பு தன்மைங்கிறோம், இந்த விதைகளுடைய உயிர்ப்பு தன்மை இழந்து போகிறது. ஸோ இது போக ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலான்னா சிதைவடையும் பாலிமர்கள். ஸோ பாலிமர்னா பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து பிளாஸ்டிக். ஸோ அந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணுறோம், செயற்கையாக உருவாக்கப்பட்ட பாலிமரை நம்ம தீயை வச்சு எரித்தோம்னா டயாக்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சு பொருள் வெளியாகுது. இந்த நச்சு பொருள் நமக்கு புற்றுநோய் கேன்சரை உற்பத்தி செய்து நம்மளோட உடலில் ஏற்படுது. ஸோ சிதைவடையக்கூடிய உயிரி பாலிமர்கள் நமக்கு தேவைப்படுது, நேச்சுரல் பாலிமர்ஸ். அப்படிப்பட்ட பாலிமர் தான் பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட், சிதைவடையும் பாலிமருக்கு எடுத்துக்காட்டு. ஸோ பாலிஹைட்ராக்சைட் பியூட்டிரேட், பிஹெச்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எப்படி தயாரிக்கிறாங்கன்னா பேசிலஸ் சப்டிலிஸ் சூடோமோனாஸ் இந்த மாதிரி சிற்றினியங்கள் பாக்டீரியாக்களை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், மருந்து சேர்க்கிறது, சாரக்கட்டு ஸ்கேஃபோல்டிங் உருவாக்குறது, இதயத்தின் வால்வுகள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி இடத்துல பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆர்டினரி கமர்ஷியல் பாலிமர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணலாம். உயிரிய பெருமூலக்கூறு மற்றும் வெப்ப இலகு பிளாஸ்டிக்காகவும் செயல்படுகிறது. பயோ மேக்ரோ மாலிகூல்ஸாகவும் இது தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸாகவும் என்ன பண்ணுது, பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி வெப்பத்தால் இலகும் தன்மை, ஒரு பிளாஸ்டிக் மாதிரியே தான் இருக்கும், பிளாஸ்டிக்கை நம்ம வெப்பப்படுத்தினா இலகுதா, அதே மாதிரி இதுவும் இலகும். இல்லைங்க பேஸில் சப்டிலிசிஸ் மூலமாக பயன்படுத்தியிருக்கீங்க, சூடோமோனஸ் பாக்டீரியா யூஸ் பண்ணியிருக்காங்களே அதனால் அந்த பண்புகள்லாம் இருக்குமான்னு கேட்டால் அது எல்லா பண்புகளும் உண்டு, ஆனால் உயிரிய பெருமூலக்கூறு மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாலிலாக்டிக் ஆசிட். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான உயிரிய செயல்பாடு உடைய ஒரு தெர்மோ பிளாஸ்டிக் தான், ஒரு வெப்ப பிளாஸ்டிக் தான். வெப்பத்தால் பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ணும்போது எப்படி அது இலகுதோ அதே மாதிரி இலகக்கூடியது. இதை எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா மக்காச்சோளத்துடைய தரசம் ஸ்டார்ச்னு சொல்கிறோம், மரவள்ளி கிழங்குடைய வேர்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்தி உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மரபு பொறியியல் மதிப்பீட்டு குழு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. இந்த மாதிரி பயிர்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கடுகுகள்
இந்த மாதிரி கடுகு, பருத்தி, உணவுப் பொருள் இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணி ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பண்ணும்போது இதை உற்பத்தி பண்ணி இதை சந்தைப்படுத்தலாமா, இதை இந்தியாவில் விளைச்சல் உட்படுத்தலாமா, அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறுவனம் தான் யாருன்னா ஜியாக். இவங்க ஒப்புதல் இல்லாமல் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை நம்ம இந்தியாவில் பயிரிட முடியாது. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே செயல்படக்கூடிய ஒரு ஸ்டாச்சுடரி பாடி, ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. இவங்கள்ட்ட தான் நீங்கள் இந்த பயிர்களுக்கெல்லாம் ஒப்புதல் வாங்கணும். இவங்க யார் கீழே செயல்படுறாங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மதிப்பீட்டு குழு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. இவங்க தான் இதுக்கெல்லாம் வந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டும். பாருங்கள், அப்போ வைட்டமின் ஏ என்ரிச்டான ஃபோர்டிஃபைட் ரைஸ், ஃப்ளேவர் சேவர் தக்காளி, அதுபோக பீட்டி கத்திரிக்காய், பீட்டி பருத்தி, இது போக உங்களுக்கு உங்களுக்கு களைக்கோல் எதிர்ப்பு தன்மை என்னென்னு பார்த்தோம். அதுபோக கிறிஸ்பர் கேஸ்லைன் டெக்னாலஜி, அதாவது அரிசியை வந்துட்டு பல்வேறு விதமான கலப்பின அரிசியில் உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஒரு முக்கியமான ஏரியா, 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டினியில் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க, பயோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் படிக்கும்போது இந்த பகுதிகள் வந்து உங்களுக்கு ஜெனட்டிக் ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. தேங்க்யூ.